ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியாதவங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கில் மெயின் கற்றுக்க வேண்டிய விஷயமே ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், எப்படி போடணும், ஸ்டாப் லாஸ் லோ ரிஸ்கில் எப்படி போடணும், அதை ஃபஸ்ட்டு அது கற்றுக்குங்க. அதை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 மந்த் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்ட்லி கற்றுக்குங்க. செகண்ட் அடுத்த ஸ்டெப்பு டார்கெட், உங்களோட டார்கெட் என்னவோ ஃபுல் டார்கெட் செட் பண்ண கற்றுக்குங்க. செட் பண்ண கற்றுக்கிட்ட அப்புறமா அந்த ஃபுல் டார்கெட் வரல ரீச் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, ரெண்டு விஷயம் மெயினான விஷயம் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ட்ரேடிங்கில் பாஸ் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் இல்லைனா என்னுடைய இந்த சேனல் இந்தளவுக்கு க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக வந்து வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி ஆனால் லைக் பண்ண மறந்துடுங்க, ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, சார் டாடா ஸ்டீல்லேருந்து 5 மினிட்ஸ் 4th கேண்டில் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதுலேயும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, சார் அது சக்ஸஸ் ஆகிருக்குது ஆனால் அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு எது ப்ராஃபிட் வருதோ அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் பாருங்கள், வேறு எதையும் பார்க்காதீங்க. ஓகே, அதாவது நீங்கள் அடிஷ்னலாக ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் சார் போதும் அப்படின்றவங்க இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், தப்பில்லை. ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் வருது, எனக்கு இதுவே போதும் சார் எனக்கு அப்படின்றவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், அதுலேயே உங்களுடைய வழியை கொண்டு போனுங்க. கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். ஆனால் நீங்கள் விட்டதெல்லாம் ஒரே மாதத்தில் பிடிக்கலாம், ஒரு 6 மாதத்தில் நம்ம ரிகவர் பண்ணிடலாம், நம்ம இவ்வளோ லாஸ்ட்லேயும் ஒரே கிட்டத்தட்ட உங்களுடைய லிமிட் எவ்வளோ தெரியாது, ஒரு 50 லட்சம் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாஸை கூடிய சீக்கிரத்துலேயே நீங்கள் ரிகவர் பண்ணணுன்றது நினைக்காதீங்க. கண்டிப்பாக அது முடியாது. எப்போ நீங்கள் அது மாதிரி நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் லாஸ் நோக்கி போவீங்க. போனதெல்லாம் போயிடுச்சு, அது அது மறந்துடுங்க. அது ஓகே, நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களோ இல்லை தெரியாமல் லாஸ் பண்ணீங்களோ லாஸ் பண்ணிட்டீங்க, விட்டுடுங்க. ஆனால் இனிமேல் நம்ம ப்ராஃபிட் சைடு போகிறீங்களா, அந்த ப்ராஃபிட் ஸ்லோ தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய லைஃபை ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணிக்கங்க. ஓகே, லாஸை ரிகவர் பண்ணுன்ற எண்ணம் வேண்டாம். இன்றைக்கி நம்ம என்ன மெயின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் என்னால் போட முடியல சார், என்னால் போடட்டுமான்னு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஸ்டாப் லாஸை. அதாவது லாஸை நோக்கி வர சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்லுவார்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். பாருங்க, இது 4th கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இல்லைங்களா. ஓகே, அவர் சேல் பண்ணிடுறாரு. சேல் பண்ணிட்ட உடனே சப்போஸ் மேலே வர சொல்ல, கிட்டத்தட்ட அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னா ஒரு 1000 குவான்டிட்டி பண்ணியிருந்தானா, இந்த பக்கம் 2000 ரூபாய் லாஸ் ஆகுது. ஓகேங்களா, அவர் இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காரு. ஓகே, அவர் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் அவருடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிற கண்டிஷனில் வருது. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காரு இல்லைங்களா, இன்னொரு 1000 ரூபாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாக்கா அவருடைய ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். இப்போ அவர் என்ன நினைக்கிறார் இந்த இடத்துல அப்படின்னா, இந்த இது மாடிஃபை பண்ணிக்கலாம், இந்த அடுத்தது இந்த லெவல் போட்டுடலாம், இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ஏற்றி போடலாம் அப்படின்னாரு. அந்த 1 ரூபாய் ஏற்றி போடுறதுக்கான காரணம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு. அதாவது உங்களால் ஸ்டாப் லாஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா, ஓகே ஒத்துக்கிறேன். அதாவது இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணும்னா, ப்ரீவியஸ் ஹை வந்து இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டா அகைன் இந்த இடத்துல பிரேக் பண்ண சொல்லும், நம்ம அப்பர் சைடு போகிறதுக்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது உங்களுக்கும் தெரியும், நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன்னு மறுக்கிறீங்களா, அது உங்களுக்கும் தெரியும், இதுக்கப்புறம் பிரேக் ஆனால் மேலே பை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரெசென்ட் நம்ம இப்போ சொல்லணும், அதாவது மார்க்கெட்டில் முடிஞ்சிட்ட அப்புறம் நம்ம இப்போ எதனாலும் சொல்லலாம். அந்த லைவில் என்ன தோணும் அப்படின்னா, மார்க்கெட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிவிட்டு கீழே போகும், அது மாதிரி ஒரு தாட்ஸ் வரும். ஓகே, அது வந்து ஃபேக், அது அதை நம்பாதீங்க, அது போய் உங்களை ஏமாற்றும் அது. ஓகே, ஒருவேளை அது அது ஒரு உண்மையாக இருந்தால் கூட 10ல் 2 டைம் தான் அது உண்மையாக இருக்கும், மிச்சம் 8 டைம் வந்து நீங்கள் அது ஃபேக், அது பொய்யான ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஃபேக்கை நம்பாதீங்க. ஓகேங்களா, அது மாயை இது, பரவாயில்ல, அது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிட்டு கொடுத்துருங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாப் லாஸ் ஒன்று சேல் பண்ணிட்டீங்களா, சேல் பண்ணி உங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டா, ட்ரிகர் ஆகிட்டு உங்களோட டபுள் குவான்டிட்டி பை பண்ணிவிடுங்க. ஓகே, பை பண்ணுற இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்களே மேலே, அதுவும் 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேறு கொடுக்குறீங்க. ஓகே, அதுவும் மூவ்மெண்ட்டு, சப்போஸ் அந்த ஸ்டாப் லாஸ் மேலே கிட்டக்கிட்ட அது 1 ரூபாய் தாண்டி மேலே போயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் மேலே 1 ரூபாய். ஓகே, அப்படி இழுத்துட்டே போவாங்க. அப்போ எவ்வளோ லாஸ் ஆச்சு உங்களுக்கு, கிட்டத்தட்ட பாருங்கள் 290லேருந்து 296, 6000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் ஆச்சு இப்போ. ஆனால் ப்ராஃபிட் கிடைக்கும் எவ்வளோ, இந்த 4 ரூபாய் கிட்டக்கிட்ட ஒருவேளை ட்ரிகர் ஆகிட்டு ப்ராஃபிட் சரி போக போக, இந்த 3000 ரூபீஸ் ப்ராஃபிட் வர சொல்லி உங்களுடைய மனசு என்ன சொல்லுவோம், 3000 கட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த 4000 வரலாம் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியல, ஜஸ்ட் 3000 வந்தோடனே எனக்கு ப்ராஃபிட் போதும், இவ்வளோ ஸ்டாப் கட் பண்ணிவிடும். ஆனால் லாஸில் போக சொல்ல மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இழுத்து
உங்களோட லாஸ் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க. இது வந்து மெயின் 99% லாஸஸ்க்கான காரணம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, அதுக்கு தான் சொல்கிறேன் ஸ்டாப் லாஸை வந்து ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள், டார்கெட்டை கம்பல்சரி ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகே சரி, இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா. சரி, இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அந்த நம்ம சைக்காலஜி எப்படி கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னா, ப்ராக்கெட் ஆர்டர் இருக்கு இல்லைங்களா. ஓகே, ப்ராக்கெட் ஆர்டர் எடுத்துங்க. உங்களுடைய சேல் ஆர்டர் சப்போஸ் நீங்கள் கீழே லோவர் செப்டம் சேல் ஆர்டர், நம்ம சேல்க்கு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாங்களே. இப்போ சேல் ஆர்டர் எடுத்துட்டீங்களா, இப்போ ஹை லோ பிரேக் பண்ணிங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபோர்த் கேண்டில். இப்போ 290, 85, 293, 85, அதாவது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 3 ரூபா இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய ப்ராஃபிட் எவ்வளோ வைக்கணும், 4 ரூபா வைக்கணும். ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த டெய்லி டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டாடா ஸ்டீல்து, என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இல்லைனா நீங்களே பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். லாஸ்ட் டைம் கூட ஃப்ரைடே கூட டார்கெட் அச்சீவ்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அதாவது என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து டபுள் சைட் ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆகும், ஒரு 10 நாளைக்கு இல்லை 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து டபுள் சைடும் ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆகிடும். ஓகே, இல்லை ஒரு சில டைமில் ஒரு வாரத்துலேயும் டபுள் சைட் ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆகலாம். பாருங்கள், இது ப்ராக்கெட் ஆர்டர் எடுத்தால் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு அப்படின்னா, இப்போ மார்க்கெட் ஆர்டர் எடுத்தால் உங்களோட ஸ்டாப் லாஸ் என்னென்னு கேட்கும், எவ்வளோ ஸ்டாப் லாஸ், உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, 3 ரூபா ஸ்டாப் லாஸுங்களா, 3 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. டார்கெட் எவ்வளோ வைக்கிறீங்க, 4 ரூபா டார்கெட், ஏன்னா அது 1.2% சொல்லியிருக்கீங்களா, அதனால 4 ரூபா டார்கெட், ஏன்னா 1 ரூபா வந்து ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் போயிடும். குவான்டிட்டி சம் எவ்வளோ, உங்களுடைய குவான்டிட்டி எவ்வளோ, அவ்வளோ குவான்டிட்டி போட்டுக்கிறீங்க. ஓகே சரி, ஃபர் இது மார்க்கெட் ஆர்டர்லேயே வேணும்னா உங்களுடைய ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகும். லிமிட் ஆர்டர்னா உங்களுடைய எந்த ப்ரைஸ் வந்தோ அந்த ப்ரைஸ் செட் பண்ணிங்க, சேல் பண்ணுங்கள். இல்லை ஸ்டாப் லிமிட்னா எனக்கு அந்த ப்ரைஸு கீழே போனால் மட்டும், இப்போ ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குது, ப்ரைஸ் வந்து 291.65 இருக்குது, ஆனால் இதனுடைய லோ ஹை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி 290.90 வச்சுருக்கீங்க, 290.80 இல்லை 70 கீழே வந்தால் மட்டும் நான் சேல் பண்ணுறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லிமிட் செட் பண்ணிட்டால் என்ன ஆகும், லிமிட் ப்ரைஸில் உங்களுடைய ப்ரைஸ் என்ன வச்சுருக்கீங்க, 290.70 வச்சுக்கோங்க, 290.70. ஓகே, இது வந்து ஸ்டாப் ப்ரைஸ் எவ்வளோ, அந்த ஒரு 10 பைஸ் 20 பைஸாக வந்து டிஃப்ரென்ஸ் வச்சுக்கணும் நீங்கள். ஓகே, 290.90. ஓகே, அது மாதிரி ஒரு செகண்ட். ஓகே, மார்க்கெட் ரன்னிங்கில் இல்லை இப்போ, இப்போ 290.90 20 பைஸாக வந்து உங்களுடைய ப்ரைஸ் வந்து ஒரு 20 பைசா ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சுங்க, அதாவது பஃபர் ப்ரைஸ் விட்டுட்டு நான் சொல்கிறது. இது எவ்வளோ பஃபர் ப்ரைஸ் பாருங்கள், 291.25 இருக்குது, அதை விட நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம 40 பைசா கம்மி வைக்கிறோம், 35 பைசா வந்து 40 பைசா லோலே வைக்கிறோம் நம்ம பிரேக் அவுட் ஆகிறதுக்காக. ஓகே, அதே மாதிரி மே அப்பர் சைடு வந்து பஃபர் ப்ரைஸ் விட்டுட்டு 293.65 இருக்குது, 293.80 ப்ளஸ் 25, அதாவது 94க்கு நம்ம பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணணும். ஓகே, அதாவது 25 பைசா மேலே வச்சுக்கோங்க, அதேமாதிரி கீழே வந்து 25-35 பைசா கீழே வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்னவும் உங்களுடைய டார்கெட் ஆர்டரும் அதுவும் எடுத்துக்கும், உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அதுவும் எடுத்துக்கும், உங்களுடைய ப்ரெசென்ட் நீங்கள் என்ன லிமிட் ஆர்டருக்கு அந்த ஆர்டர் அது எதுவும் எடுத்துக்கும். இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன, நீங்கள் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிடலாம். சார் நீங்கள் இப்போது என்னுடைய டார்கெட் ட்ரிகர் ஆகிடுச்சு, ஆனால் ஸ்டாப் லாஸுக்கு அது கேன்சல் பண்ணலாம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் ப்ராக்கெட் ஆர்டரில் வந்து அதுவே கேன்சல் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். ஓகே, நிறைய பேர் வந்து இது சில பேர் அதாவது புதுசாக வந்தவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருக்காங்க. சார் நம்ம ட்ரேடிங் பண்ணிட்டு முன்னாடியே இருக்கிறதுக்கான காரணம், சார் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் அடிச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை டார்கெட் கிட்ட போய் ஒரு 5 பைசா 10 பைசால வந்து ரிட்டர்ன் ஆகிடும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்வீங்க. ஸோ சிஸ்டம் முன்னாடி இருந்தால் தான் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டம் பின்னாடி இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய டார்கெட் ஆனாலும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிவிடும், இல்லை ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிவிட்டு உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணிவிடும், ரெண்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிட்டு டார்கெட் ஆர்டர் கேன்சல் பண்ணிவிடும். ஓகே, ரெண்டு ஆர்டரும் எடுத்துக்காது, ஏன்னா ஒன்று தான் உங்களுக்கு ஆர்டர் எடுத்துக்கும், ஒன்று கேன்சல் ஆகிடும். இப்போ நீங்கள் ட்ரிகர் அப்போ சேல் பண்ணிட்டீங்கன்னா கீழே போச்சுன்னா உங்களுடைய டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் என்ன போட்டிருக்கீங்க அது கேன்சல் ஆகிடும். ஓகே, இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட், தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நான் இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது, ஆனால் நீங்கள் லாஸ் ஆகக்கூடாதுன்ற எண்ணம் கம்பல்சரி இருக்குது. ஏன் நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்கக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு இல்லைன்னா, நீங்கள் இந்த லாஸை நிறுத்திட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக் நீங்களே ப்ராஃபிட் சம்பாதிக்கணும். நான் கொடுக்குற டிப்ஸோ நான் கொடுக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது. என்ன மாதிரி நீங்கள் 10-20 ஸ்ட்ராட்டஜி நீங்களே உருவாக்கிக்கலாம். ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மெயின் வந்து புதுசாக வரவங்களுக்காக இந்த சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த சின்ன சின்ன விஷயம் புரிய மாட்டேங்குது, நம்ம ஸ்டாப் லாஸ் ஏன் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணமே வரமாட்டேன், ஸ்டாப் லாஸ் லாஸ் அந்த லாஸை நான் ஏன் கொடுக்கணுன்றாங்க, ஆனால் அளவுக்கு அதிகமான லாஸை கொடுத்துட்றாங்க. ஸோ நான் என்ன என்னோடய வீடியோஸ் மெயின் எல்லா வீடியோஸும் பார்த்துங்க, டோட்டல் என்னோடய வீடியோஸ் எல்லாமே இந்த ஸ்டாப் லாஸை சம்மந்தப்பட்ட வீடியோவாக தான் இருக்கும். 90% நீங்கள் ஸ்டாப் லாஸ்ன்றது ஒரு கடைபிடிச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக் உங்களோட ப்ராஃபிட் கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன், பாய். அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நண்பர்கள் இல்லாமல் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கேட்குறீங்களே, ஆல்ரெடி சொல்லிட்டேன், புதுசாக ஸ்ட்ராட்டஜி தேடுறதை விட்டுட்டு எந்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் வருதோ அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். மினிமம் ஒரு 1 இயர் இல்லை 2 இயர் பண்ணுங்கள், உங்களுடைய மைண்ட் செட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே போயிடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக் நீங்களே ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், பாய்.